நண்பர்களே கர்நாடகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் முதல் புதிய விதிமுறை ஒன்று வந்து கொண்டு வர போகிறாங்களாம் அதாவது நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் போதுமான அளவுக்கு கார் நிப்பாட்டுறதுக்கு இட வசதி இருந்தால் மட்டும்தான் காரை வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை வந்து கொண்டு வர போகிறாங்களா கர்நாடகத்தில் குறிப்பாக பெங்களூரில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா காரை வாங்கிட்டு வீட்டில் இடவசதி வசதி இல்லாமல் ரோட்டு மேலே நிப்பாட்டி வைக்கிறாங்க இதனால் வந்து போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதிமுறையை அடுத்த வருஷம் முதல் வந்து அமல்படுத்த போகிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க தமிழகத்தில் இந்த மாதிரி ஒரு விதிமுறை வந்து வருது வராமல் இருக்குது அதையும் தாண்டி கார் வாங்க போகும் இது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கார் வாங்கிட்டு வந்துடுவாங்க அவங்க வீட்டில் வந்து ஹேஷ்பேக் காரை நிப்பாட்ட அளவுக்கு தான் இடவசதி இருக்கும் அவங்க போய்ட்டு ஒரு செடான் காரை வாங்கிட்டு வந்துடுவாங்க காரை நிப்பாட்டி கேட்டை சாத்துனீங்க அப்படின்னா கேட்டை வந்து சாத்த முடியாது நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ கார் வாங்க போகிறவங்கனா இந்த விஷயத்துலையும் அதிகமான கவனம் செலுத்தணும் ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து எந்த அளவுக்கு இட வசதி இருக்குது ஒரு ஹேஷ்பேக் கார் நிப்பாட்ட அளவுக்கு இடவசதி வசதி இருக்குது நீங்கள் போயிட்டு மகேந்திர எக்ஸ்யூ வாங்கிட்டு வரீங்க இல்லைனா இன்னோவா வாங்கிட்டு வரீங்க இந்த மாதிரி கார்கள்லாம் வந்து நிப்பாட்ட முடியாது அது வீட்டில் போதுமான அளவுக்கு வந்து இடவசதி வசதி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு காரை வந்து செலக்ட் பண்ணுங்க ஏன் அப்படின்னா அது எங்கே வந்து பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் மக்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு காரோ பைக்கோ வாங்கினோன்னா முதல் மாதம் முதல் ஆறு மாதம் இல்லை முதல் ஒரு வருஷம் நம்ம வந்து அதை பராமரிக்கிற மாதிரி தொடர்ந்து வரக்கூடிய வருஷங்களை நம்ம பராமரிக்க மாட்டோம் முதல் ஒரு நாலஞ்சு மாதம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் போய் கவர் போட்டு விடுவோம் வெயில் அடித்தா கவர் போட்டு விடுவோம் ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் அந்த மாதிரி சமயத்தில் ஒரு கார் வந்து மலையிலேயோ வெயிலேயோ நடு ரோட்டில் வந்து நீங்கள் நிப்பாட்டி வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய காரோட கலர் வந்து மங்கி போயிடும் ரீசேல் வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ நமக்கு தான் அது வந்து பிரச்சனை அதனால் உங்கள் வீட்டில் இருக்க இட வசதிக்கு ஏற்ற மாதிரி காரை வந்து செலக்ட் பண்ணுங்கள் இன்னும் பெட்டராக சொல்லணும் அப்படின்னா வீட்டில் வந்து கார் ஷெட்டு போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னாலும் இன்னமும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் வந்து காரை வந்து பார்க் பண்ணும்பொழுது பார்க் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் தென்னை மரம் அது மாதிரி ஏதாச்சும் மரம் இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஏன்னா ஒருவேளை தென்னை மரம் இருந்துச்சு மட்டை தேங்காயெலாம் காரில் விழுந்துச்சுன்னா அது இன்னும் வந்து டேமேஜ் ஏற்படுத்தும் ஸோ கார் பார்க் பண்ணுற விஷயத்தில் வந்து கொஞ்சம் கூடுதலான கவனம் வந்து எடுத்துக்கோங்க கார் வாங்கும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்க இட வசதிக்கு தகுந்த மாதிரி கார் வந்து தேர்ந்தெடுங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி